தடுத்து நிறுத்த பார்க்க அந்த ஆளோட கையை வெட்டிடுறாரு தளபதி அந்த இடத்துல இந்த வயசனால பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறப்ப ஒரு பெரிய மிருகம் வருது அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்றத காட்டாமையே அந்த சீன் அங்கேயே கட் பண்றாங்க அந்த சீன்ல ஒரு ஜெயில காட்டுறாங்க ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளையும் பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு தராங்க ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அவன் ரூம் தேடி சாப்பாடு வருது அதுவும் அவனுக்கு விதவிதமா சாப்பாடு போடுறாங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவே வேற யாரும் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு தளபதி இருக்கான்ல அவனோட பையன் தான் இவன் இவன் இந்த படத்தோட ஹீரோ இவனோட அப்பாவான தளபதி

ஹீரோ அவர் ரூமோட கதவை திறந்து வெளியே வரா இங்க இருக்கிற எல்லாருமே உத்தம மாதிரி ஈக்குவாலிட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு தானே இங்க வந்திருக்கீங்க ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் இது கேட்ட உடனே முத முதல்ல சத்தம் போட ஆரம்பிச்சாலும் அவன் கதவை உடச்சிட்டு வெளியே வரா ஹீரோ அடிக்கிறதுக்கு பயங்கரமா கைய ஓங்கிட்டு பக்கத்துல வரா பக்கத்துல வந்தோடைய திடீர்னு ஒருத்தன் ஹீரோவை உள்ள புகுந்து காப்பாத்துறான் காப்பாத்தி சத்தம் போட்டுக்கு அந்த மொட்டைய ஒரே அடியில சாச்சிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஜெயிலோட வார்டன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க ஒன்னு உடனே அவசரமா இல்ல ஒரு சார் ஹீரோவை கூட்டிட்டு போயிடறாங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ இப்போ தான் ஜெயிலை விட்டு வெளியே வரான் இனி முப்பது வருஷமா எதுக்காக ஜெயிலில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நீ இல்லை வருஷம் பார்த்து கேட்க ஹீரோ தெரியாதுன்னு சொல்கிறான் கரெக்டாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா கொடூரமாக முன்னூறு வேற கொண்டாரு அந்த தப்புக்காகத்தான் உன் அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீ ஜெயிலில் இருக்கேன்னு ஹீரோவை பார்த்து கேட்க அப்பா கண்டிப்பாக அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு ஹீரோ அடிச்சு சொல்றான் இப்படி ஹீரோ பேசி முடிக்க அந்த இடத்துக்கு அந்த நாட்டோட ராஜா வராரு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் உடம்பு முழுக்க வேஷம் பரவி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவர் இறந்துருவார் இருந்தாலுமே ஹீரோவை பார்த்து பேச வராரு நாலும் சரி நம்மளும் நாலும் சரி உங்க அப்பா பெரிய குலகாரம் தான் சரி நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா ஒரு கொலகாரனாகவே இருக்கட்டும் அப்படி இருந்திருந்தா உங்ககிட்ட கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கறான் ஹீரோ உடனே இந்த ராஜாவும் திடீர்னு ஒரு சாவி எடுத்து ஹீரோ முன்னாடி நீட்டுறாரு இதுதான் அந்த ப்ரூஃப் இந்த சாவிக்காகத்தான் உங்க அப்பா அத்தனை பேரை கொண்டாரு நீ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல பெரிய கில்லாடியாச்சு உங்க அப்பா நல்லவரா கெட்டவரான்றத நீயே கண்டுபிடிச்சுக்க நீ சொல்ற மாதிரி உங்க அப்பா நல்லவரா இருந்தா உடனே நான் ஜெயில இருந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடுறேன் அதே நேரம் அப்பா நல்ல ஒரு நாள் நிரூபிக்க முடியலன்னா நீ ஜென்மத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த ராஜா ஒரு சான்ஸ் தராரு தான் கூட ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டு தான் உயிரை காப்பாத்தனால அந்த பாடி பாடிக்கடை அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோட அப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு பேரை கொண்டு அந்த இடத்துக்கு போறான் ராஜா கொடுத்த அந்த மந்திர பேனா மூலமா அந்த இடத்த எப்படி ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு முகப்படி போட்ட ஒருத்தன் வர மரியாதைய உன் கையில் வச்சிருக்கிற அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படி குடுத்த நான் உன்ன உயிரோட விட்டுறேன் அப்படி இல்லையே வச்சுக்கோ உங்க எல்லாத்தையும் கூண்டோட பரலோகம் அனுப்பிடுவேன் மிரட்டான் இதனால கடுப்பான ஹீரோட பாடி கார்டு கத்தி எடுத்துட்டு அவனை வெட்டுறதுக்கு வேகமா ஓடுறான் அந்த முகமூடி போட்டுருக்கவன் திடீர்னு காணாம போயிடறான் அந்த இடம் முழுக்க ஒரே ஸ்மோக் வருது அந்த பாடி கார்டுக்கு அங்க என்ன நடக்குது சுத்தமா ஒண்ணும் புரியல ஒரு ஆளா இருந்த அந்த முகமூடி போட்டவன் இப்ப நாலு உருவமா நாலா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் மேலே கத்தி படுறதுக்குள்ள அவன் திடீர்னு காணாம போயிடுறான் ஹீரோட பாடி கார்டால அவனை எதுவுமே பண்ண முடியல ஒரு கட்டத்துல அந்த பாடி கார்ட கத்தியால குத்தலான்னு முகமூடி ஓட்டவன் கத்தி எடுத்துட்டு பக்கத்துல ஓடி வரான் அப்ப திடீர்னு குருக்க ஹீரோ உள்ள புகுது அந்த கத்தியை ரெண்டு விரல் பிடிச்சிடறான் ஒரே அடியில் அந்த முகமுடி போட்டவொன்னே அடிச்சு கீழே தள்ளிடுறான் ஹீரோ அதை பார்த்த அந்த பாடி கார்டு மிரண்டு போயிடறான் அவங்க சாதாரணமாக நினைச்சிட்டேன் அவனை எப்படி அடிச்சிங்கன்னு அந்த பாடி கார்டு கேட்க இது எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான் ஹீரோ சொல்லிக்கிட்டே இந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரிற நாலு உருவமே போலியானது அது உண்மை கிடையாது அதான் நிற்கிற இந்த உருவம் தான் உண்மையானதுன்னு அவன் அடிச்சு நோக்கிறான் அடிசில் அவன் கத்தி ஆலை குத்திடுறான் அவன் சாக்க போறதுக்கு முன்னாடி அவனோட முகமுடியை கழட்டி என்னை கொள்றதுக்காக உன்னை இங்கே அனுப்புனது யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க அவன் சாகுபோது கூட சிரிச்சுக்கிட்டே அந்த இளவரசர் தான் அனுப்புனாரு உடனே எந்த காரணத்தை கொண்டு உண்மையை கண்டுபிடிக்க விட மாட்டாரு உன்னை கண்டிப்பா தேடி வந்து கொள்ளுவார் இன்னும் ஆட்ட முடியல இன்னும் ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனக்கு பின்னாடி பாக்குறான் ஏழில ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஹீரோ அடிச்சு தள்ளுது உண்டா இருக்கிற கத்தி இறக்கினாலும் கத்து இறங்க மாட்டேது உண்டா ஹீரோவை ஹீரோ குறியா இருக்கான் ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு பாட்டில் திறந்து அந்த பாட்டில் ஒரு லிக்யூட தான் ஊத்துறான் அது அப்படியே ஹீரோட மூஞ்சியில துப்பலான்னு வரப்ப ஹீரோட விசுவாசமான ஹீரோவை காப்பாத்துறதுக்காக குறுக்க உள்ள வந்துறான் அந்த படம் அவன் அப்படியே தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது பச்ச கலர்ல ஆசிட் கொஞ்சம் வலது கை முழுக்க பரவ பாக்குது உடனே ஹீரோ

பொண்ணுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசானவர் நிக்கிறாரு இவர் தான் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவை தடுக்க பார்த்திருப்பாரு அவர் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து நான் இந்த பொண்ணோட வளர்ப்பு தான் உயிருக்கு போராடிக்கிறத இருந்த ஒண்ணு நாங்க தான் காப்பாத்தணும்னு சொல்றாரு இதோட இந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல ஹீரோவு கொண்டதுக்காக ஒரு குண்டா ஒருத்தர் பண்ணல அவன் இளவரசன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் எவ்வளவு அவனை கொலலாம் ட்ரை பண்ணேன் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான் அவனை யாரோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தாங்க அவனை எப்படி அது கொண்டுட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க இளவரசன் கடைசியா ஒரு வாய்ப்பு தரான் உடனே குண்டான மறுபடியும் ஹீரோவை தடி போறான் அந்த வயசானவர் ஹீரோ கிட்ட ஒரு இடத்துக்கு இந்த இடத்துறத உங்க அப்பா ஒரு முன்னூறு பேரை கொண்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஈட்டி வந்து அந்த பெரிய ஒரு மேல வந்து பாயுது அது யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த குண்டான ஆளுதான் ஹீரோவை கொள்றதுக்காக அந்த இடத்துக்கு ஈட்டியை குறுக்க வந்து அநியாயமாட்டிட்டு தான் அப்பாவை தான் கண்ணு முன்னாடி கொண்டனால ஹீரோயுனுக்கு பயங்கரமா அந்த குண்டான ஆளை கொள்றதுக்காக கத்தியை வீசிட்டு பக்கத்துல வேகமா ஓடுறான் அப்ப ஹீரோ தடுக்கிறான் நீ நினைக்கிற மாதிரி கத்தியால இவனை ஈஸியா கொண்டு முடியாது அவன் உடம்புக்கு ஆசிட் தான் ஓடுது அவன் உடம்புல தான் கத்தி பட்டாலும் அது எதுவுமே ஆகாது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மேல சங்கிலியால ஒரு பாறாங்கல் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த கல்ல இப்போ மேலே இறக்கி விடுவோம் இந்த இடத்துல நசுங்கி செத்துருவான் இதை தவிர அவனை வேற எதுனாலும் கொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்குறோம் அதே மாதிரி ஹீரோயின் மேலே போய் ஒவ்வொரு சங்கிலியா கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரெக்டா அந்த வெயிட்டான பொருள் குண்டான ஆளோட தலையில விழுந்து அப்படி நசுங்கிறான் அதோட அவன் கதை முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு போறான் அப்ப ஹீரோனோட வயத்துல ஒரு வெட்டு காயத்தை பாக்குறான் அந்த வெட்டு காயத்துல அவனோட பாட்டிலுக்குள்ள இருக்கிற ஆசிட்டை அப்படியே உள்ள விடுறான் அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பஸ்பம் ஆகி அந்த இடத்துல ஆண்டாலும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடறான் அதுக்கப்புறம் ஹீரோயினோட வளர்ப்பாப்பாவோட பாடியை எரிச்சிட்டு இளவரசி அனுப்பிட்டு இன்னொரு ஆள் ஒரு ஹோட்டல்ல இருக்கான்னு அவனை தேடி வந்திருக்காங்க அந்த இடத்துல அவனும் கரெக்டா கூறையை பிடிச்சிட்டு உள்ள வர ஹீரோயின் ஒத்த அழுதுட்டு அவனை தனியா சமாளிக்கிறான் அவனோட கழுத்திலேயே கத்திய வைக்கிறான் உடனே இளவரசனோட ஆளு கதறி அழுகிறான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பயங்கரமான ஆள்லாம் இல்ல ஒரு சாதாரணமான வியாபாரி தான் அந்த இளவரசன் கிட்ட நான் பெரிய கேங்ஸ்டர் போய் சொல்லி ஏகப்பட்ட பணத்தை வாங்கி அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இது வரைக்கும் இந்த கத்தியால் நான் ஒருத்தர் கூட கொண்டதில்ல தயவு செஞ்சு நீ எதுவும் படிடாதீங்கன்னு கதறி அழுகிறான் இவங்க நினைச்ச அளவுக்கு இவன் பயங்கரமான ஆள் இல்லைன்னு அவன் மேல பரிதாபப்பட்டு அவன் அங்கேயே உயிரோட விட்டுட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஹீரோயின் ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நிக்கிறான் ஹீரோ கையில இருக்கிற அந்த மந்திர பேனாவை பிடுங்க பார்க்கறான் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க போடத நடிச்ச ஹீரோயினோட வளர்ப்பு அப்பா உயிரோட வரான் ஹீரோ ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட அப்பா எந்த இடத்துல முன்னூறு பேரை கொண்டதா சொன்னாங்களோ அந்த இடத்துல இவனை தூக்கிட்டு போறான் அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது ஹீரோயினோட அப்பாவும் தான் அந்த மந்திர பேனாக்காக பெரிய பிளானை போட்டிருக்காங்கன்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறான் உங்க அப்பா கொண்ட முன்னூறு பேத்துல என் அப்பா ஒரு ஆள் அதுக்கு ஒண்ணு பழிவாங்கன்றதுக்காகத்தான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிறேன் ஹீரோயின் சொல்றான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவோட வயத்துல கத்தி இறக்கிறான் ஹீரோட ரத்தம் அந்த இடம் முழுக்க வலிஞ்சு ஓடுது ஓட ஓட அந்த மந்திர பேனாவையும் அந்த வயசானவர் அந்த இடத்தோட சென்டர்ல சொருகி வைக்கிறார் அந்த கதவுக்குள்ள முன்னூறு வீரர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே அழிக்க முடியாத பயங்கர பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் இத்தனை வருஷமா நான் எதுக்காக போராடி இருந்தனோ அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னு அந்த பெரியவர் கத்தி சிரிக்கிறாரு இந்த படையை வச்சு நான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண நினைச்சிருந்தேன் குறுக்க இருந்தான் யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த முன்னூறு பேத்தையும் கொடூரமா கொண்டேன் அந்த பழியையும் உங்க அப்பா மேல தூக்கி போட்டேன் அதையும் மீறி உன் அப்பா என் கையை வெட்டி என்ன எதுவுமே பண்ண விடாம பள்ளத்துல தள்ளி விட்டான் ஆனா இருந்தாலும் நான் சாகல அப்படியாது ஜெயிக்கணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்துக்கு இருந்தேன்னு சொல்லி சிரிக்கிறான் ஹீரோவுக்கு இப்பதான் வில்லன் யாருன்றதே புரியுது இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றதை புரிஞ்சு வரத்தப்படுறான் எனது வயசான கொண்ட முந்நூறு பேரத்தில் ஹீரோயினோட உண்மையான அப்பாவும் ஒரு ஆள் அவசரப்பட்டு ஹீரோவையும் கொள்ள ட்ரை பண்ணிட்டோம் கதறி அழுகிறான் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம தான் கைய வெட்டி தான் உடம்புல இருக்கிற பாதி ரத்தத்தை ஹீரோவுக்கு ஹீரோக்குறான் அது மட்டும் இல்லாம எந்த காரணத்துக்கு நடக்க கூடாது அந்த ரெண்டு கடுப்பான அந்த வில்ல என்ன பண்றான் என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு செதுக்கின பிளான கெடுக்கலான்னு வருவ அப்படின்னு ஹீரோயினை கழுத்து பிடிச்சி நெரிச்சு தூக்கி எதிராம் நீ என்னைக்கு எனக்கு எதிரா போனியோ அன்னைக்கு நீ என் பொண்ணில் தெரிஞ்சு போச்சு ஒன்னு பலி கொடுத்து ஒரு அரக்கணம் உருவாக்க போறேன்னு ஹீரோயினோட உடம்பு புழுக்க பாறை ஒரு மந்திரத்தை அந்த வில்லன் போடுறான் கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் ஒரு பெரிய அரக்கியா மாதிரி வரா பாதி மனுஷனாவும் பாதி ஆக்டோபஸ் மாதிரி காலோட வரா இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல சொல்லி வில்லன் கமெண்ட் கொடுக்குறா உடனே அரக்கியா இருக்கிற ஹீரோயின் என்ன பண்றா இவ்வளவுக்கும் காரணமான வில்லனை ஒரே குத்தா குத்தி கொடூரமா கொள்றா அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையும் காட்டு தன்ன அட்டாக் பண்றான் ஹீரோ அரக்கியா மாதிரி இருக்கிற ஹீரோயினை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய்கிட்டு இருக்கான் அப்ப மேலே ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கல் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறான் அதே மாதிரி இந்த மிருகத்தோட நெஞ்சில ஒரு சிகப்பு கலர்ல கல் இருக்கு அந்த கல்ல இந்த ப்ளூ கலர் கல்லால உடைச்சா மட்டும்தான் உள்ள இருக்கிற ஹீரோயினை வெளியே கையை கொண்டு வர முடியும் ஹீரோவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கல்ல உடைச்சிடறான் ஆனா ஒரு தடவை அந்த அரக்க உடம்புக்குள்ள போனவங்க மறுபடியும் உயிரோட வரவே முடியாது ஒண்ணு அரக்கனா மாறினவங்களை கொல்லணும் அப்படி இல்லைன்னா காப்பாத்த வந்தவங்கள அவங்களோட சேர்ந்து சாகணும் ஹீரோ இது எல்லாத்தையும் மாரி அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்றான் ஆனா கடைசியில அந்த பொண்ணை ஹீரோவால காப்பாத்த முடியல கடைசியில அந்த பொண்ணு ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பரிதாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றத சரியா புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மிருகமாவே வளர்ந்துட்டேன் நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு பரிதாபமா இறந்து போறான் ஹீரோவும் எந்த தப்பும் பண்ணாதவங்க ஹீரோவோட கண்ணு முன்னாடி இறந்து போறத பார்த்த உடனே மனசோடஞ்சு கதறி அழுகுறான் தன்னோட அப்பா ஹீரோ நினைச்ச மாதிரியே நல்லவர் தான் நிரூபிச்சனால ஹீரோவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதே நேரம் அந்த வில்லன் கூட சேர்ந்து இவ்வளவு அட்டகாசம் படிக்கிற இளவரசனை ஜெயிலு தூக்கி போடுறாங்க இதோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ அண்ட் பாய்